ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் வந்து லிங்க்கில் இருக்குது, என்ன மொபைல் நம்பர் அப்டேட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம ஆன்லைனில் செக் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம எப்படி வந்து மொபைல் நம்பர் ஃபைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். அந்த மெத்தடும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மெத்தட் வந்து ஒரு சில டைம் யூஸ் ஆக மாட்டேங்குது. அதனால் வந்து இந்த மெத்தட் மூலிமா உங்களோட ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் லிங்க்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணி முடியும். அதனால் வந்து இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்பதான் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு தெளிவா புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி வந்து மொபைல் நம்பர் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆதார் அஃபிஷியல் வெப்சைட்டில் அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு உங்களோட குரோம் ப்ரௌசர் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் UIDAI அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கங்க. பிசியாக இருந்தாலும் சரி, மொபைலாக இருந்தாலும் சரி, அப்படியே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டே வர வெப்சைட், அதாவது வந்து ஆதாரோட வெப்சைட்டை கிளிக் பண்ணி உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து ஆதார் சர்வீஸுன்ற ஆப்ஷனில் வெரிஃபை அண்ட் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வெல்கம் டு மை ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு லாகின் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் எப்படியே கீழே வந்து பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆதார்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது வந்து வெரிஃபை இமெயில் மொபைல் நம்பர் பக்கத்தில் வெரிஃபை ஆதார், இந்த ஆப்ஷன் மூலமாக தான் நீங்கள் ஏற்கனவே வந்து ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் ஷோ ஆகலாம், ஒரு சிலவங்களுக்கு வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. மை ஆதார் ஆப்லேயும் வந்து இந்த ஆப்ஷன் ஷோ ஆக மாட்டேங்குது. அதனால் உங்களோட ஆதார் நம்பரில் என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நியூவாக வந்து ஒரு மெத்தடில் நான் ஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ப்ரௌசரில் சர்ச் பாரில் போயிட்டு ஆதார்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். நான் டைப் பண்ணுற மாதிரியே ஸ்பெல்லிங்கை டைப் பண்ணுங்கள். ஆதார்னு டைப் பண்ணிவிட்டு ஆயுஷ்மான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். AYUSHMAN அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயுஷ்மான் கார்டு, அதாவது வந்து இந்த வெப்சைட் வந்து ஆயுஷ்மான் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த கார்டோட வெப்சைட் தான் இது. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து செலக்ட் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், அதில் வந்து ஆதார்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டாட் மேலே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் வந்து ஸ்கீமு செலக்ட் ஸ்டேட்டு ஆதார் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஸ்கீமை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஸ்கீமில் PMJAY அதன் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து உங்களோட ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம தமிழ்நாடுன்றதுனால தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து ஆதார் நம்பர் அப்படின்லாம் விர்ச்சுவல் ஐடி, இது ரெண்டுத்தில் வந்து எதனா ஒரு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட மொபைல் நம்பர் ஃபைன் பண்ணுறதுக்கு. உங்களோட ஆதார் நம்பர் என்னவோ அதை 12 digit ஸ்பேஸ் இல்லாமல் என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து த பெனிஃபிஷரி ஹாஸ் பீன் ஆப்ஷன் சொல்லிட்டு டிக் மார்க் வந்து EKYC ஒன்று கேட்டிருக்கோம். அதில் வந்து அந்த டிக் மார்க் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கிங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதே போல் 2 seconds லோட் ஆகிட்டு உங்களுக்கு இது போல் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து லிங்க்டு வித் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். அதாவது வந்து இந்த ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். ஆனால் வந்து இந்த வெப்சைட்டில் உங்களோட ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் லிங்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் 4 digit நம்பர் மூலிமா நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் 4 digit வந்து உங்களுக்கு மொபைலில் கையில் இருந்ததுன்னா இதுக்கு மேலே அந்த மொபைல் நம்பருக்கு தான் வந்து உங்களோட ஆதார் கார்டுக்கு ஓடிபிலாம் வரும் அப்படின்ட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்த ஓடிபி வந்து என்டர் ஓடிபி அப்படின்ற இடத்துல என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயுஷ்மான் பாரத்தில் கார்டு இருந்ததுன்னா கார்டு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும், அதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து எப்படி வந்து ஆதாரில் மொபைல் நம்பர் ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை கிளிக் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.